ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெறுவதையொட்டி கடலூரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அங்கு ஊர்வலம் செல்லும் சாலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தலைமையில் சுமார் 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாலை 4 கடலூர் திருப்பாதிபுலியூர் தனியார் மண்டபம் அருகே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சன்னதி தெருவில் உள்ள திரளில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. ஊர்வலம் செல்லும் சாலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை நடத்தி வருகின்றனர். மோப்பநாய் பீட் மூலமும் வெடிகுண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக கூறினார். ஜாதி மத மோதல் இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலம். சட்டத்திற்குட்பட்டு சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படுவதற்கு எல்லா வகையிலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே நீதிமன்ற கதவுகளை தட்டுகின்ற போது தமிழக அரசை பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் என்னென்ன முறையிட வேண்டுமோ, என்னென்ன கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவைகளை மேற்கொள்வார். தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொள்வார்கள். முன்னதாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 2.5 லட்சம் மக்களுக்கு கொசுவலை வழங்கும் பணி நாளை தொடங்கப்படும் என்று அவர் கூறினார். சென்னையில் நேற்று நடைபெற்ற மருத்துவ முகாம்கள் மூலம் 82,000 பேர் பலனடைந்ததாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.